என்று காஞ்சனா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை வந்தது வராதுமா அக்கா நல்லா இருக்கேன் சொக்கா நல்லா இருக்கேன்னு அவகிட்ட பேசுற ஏன் மாயனூர் ரெண்டு பேருக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமே அவ தான்டி அவகிட்ட பேசாத சரியா உன்னையும் சொல்லி கொடுத்து உன் புருஷங்கிட்ட இருந்து பிரிச்சுடுவா ஏத்த அக்காவை பத்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது அக்கா என்கிட்ட தினமும் போன்ல பேசுவாங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசுறதே கிடையாது ஓஹோ கதை அப்படி போதா சிங்கிடுவா ரெண்டு பேரும் தினமும் போன்லயா பேசிக்கிறீங்க கஞ்சனா என்னம்மா காஃபி குடி இப்போ தான் வந்து நிக்கா அக்கா என்னக்கா இந்த அத்த கழுவி பந்ததம் வராத பத்தி சொல்லுது நீங்க வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டீங்களே எப்ப பாரு கிடப்பீங்களா வீட்டுக்கு ஒரு வேலைக்கு இல்லையாக்கா சொல்லுது அது மட்டும் இல்லாத என் புருஷனுக்கும் உங்க புருஷனுக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே நீங்க தானா உனக்கு அவங்கள பத்தி தெரியாது நீ இப்ப தானே வந்திருக்க பாரு தெருவுல ஒரு நாளைக்கு நாலு சண்டை இழுத்துட்டு வருவாங்க டீ வெளியே விட்டு அந்த கேள்வி ஊரே ரெண்டாக்கிடுன்னு சொல்லிட்டு தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டு நான் வெளியே கிளம்பிடுறது அக்கா அதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம்ல இனிமேல் கேள்வியை அடக்கி வச்சிட வேண்டியதான் சரியா சொன்ன காஞ்சு இந்த கேள்வி போடுற ஆட்டம் இருக்கு தாங்க முடியல என்னையவா அடக்கி வைக்க போறீங்க பாருங்க டி இந்த மாமியா காரியோட ஆட்டம் என்னன்னு தெரிய போகுது உங்களுக்கு அக்கா அக்கா கேள்வி வருது என்னம்மா ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லாத கழுவி உங்களோட அருமை பெருமைய காஞ்சனா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் இவ்வளவு நாளா ஒரு வேலை கூட தொட விடாம என்னை எப்படி பாத்துக்கிட்டீங்க அதே மாதிரி அத்தை ஒன்னையும் பாத்துப்பாங்க காஞ்சனா நீ ஒரு வேலையும் செய்யாத வீட்ல எல்லாத்தையும் அத்தையே செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆமத்த எனக்கும் உங்க பையனை ஆபீஸ் அனுப்ப அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாயி வந்திருக்க ஒரு பத்து நாளைக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கினாதான் நிம்மதியா இருக்கும் அத்தை நீங்க மீன் குழம்பு வச்ச அந்த ஊரே மணக்கத்தை எனக்காக மீன் குழம்பு செஞ்சு தரீங்களா அட்டா கடவுளே இந்த காலி வந்து அஞ்சு நிமிஷத்துல இந்த சின்ன மருமாவிலேயும் மாத்திட்டா அவளை காக்கா பிடிச்சி நல்லா வேலையும் மூக்க மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்லயே நல்லா படுத்து கிடக்கலான்னு பார்த்தா இப்போ மொத்த பேர் ஒண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு நம்மள எல்லாம் வேலை விட்டு சாடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டல இவ்வளோ ரெண்டு பேரும் நல்லா காலை ஆட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நம்மளை வேலை வாங்கிட்டு மூஞ்சே சரியில்லை ஆமாக்கா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதாவது சொல்லிக் கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட வச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா பார்த்தியா பாத்தியா அந்த கிழவி என்ன சொன்னாலும் சரியா நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் அப்பா ஏதோ நல்ல மனமாலாம் இருக்கு என்னதான் நம்ம மருமவ அப்படி இப்படி பேசினாலும் சமைக்கிறதுல பெரிய தான் போல இதுதான் சரியான சமயம் அந்த நெட்டக்காளையை பத்தி இவகிட்ட இல்லாத போலாதுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு நம்ம மருமல நம்ம பக்கம் எழுத்துக்கணும் அம்மாடி மருமாவல சின்ன மருமாவில சொல்லுங்க சொல்லுங்கத்த என்னம்மா அட்டப்படிக்கிட்ட வந்து நிற்கிறேன் அது ஒன்றும் இல்லைத்த புதுசாக ஒரு டிஷ் பண்ணலான்னு வந்தேன் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டிஷ்ஷா டிஷனாக அந்த டிவியில் வைப்பனா அதானே ஐயோ இல்லைத்த டிஷ்ஷுன்னு சமையல் ஆ நீ அது பரவாயில்ல அடுப்படைக்கு வந்து எதை டிஷ் கேப்பணும் என்னென்னமோ சொல்லுற ஆனால் இந்த வீட்டில் ஒருத்தி கிடக்கா பாரு அதான் அந்த நெட்டை கொக்கி அவள் தான் அடுப்படி பக்கமே வந்தது கிடையாதுமா அவளுக்கு அடுப்பில் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஒன்று கூட தெரியாதுன்னா பார்த்துக்கிய நான் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல என் சின்ன மர்மாவே எனக்கு தங்க மாதிரி இல்லை கிடைச்சிருக்கா அச்சுச்சு என்னத்தையும் எப்படிலாம் சொல்றீங்க ஆமா மர்மாவளே நான் என்ன சொன்னாலும் எப்படி நீ பொறுமையே கெட்டுக்கிற ஆனால் அதே அந்த நெட்டை இருக்கட்டும் தாம் தூம்பும் வானத்துக்கும் பூமிக்கும் இல்லை குதிப்பா வரமலே அவள் சாதாரண ஆள் கிடையாது அவகிட்ட பார்த்து நடந்துக்க சரியா உன்னைய பற்றியே வாங்கிட்டு நல்லா கேட்டுக்கிட்டு எல்லோருக்கிட்டையும் போய் பின்னாடி உன்னைய பற்றி இல்லாதயும் இல்லாதையும் சொல்லுவா நீ இந்த வீட்டில் இல்லாத நேரத்தில் உன்னையை பற்றி என்னென்ன திறமை சொல்லியிருக்கா என் மோமன் சம்பாரித்து சம்பாரித்து வாங்கிட்டே கொடுக்குறானா நீ அந்த காசெல்லாம் கொண்டு போய் உங்கள் அம்மா வீட்டில எல்லாம் சேர்க்குறியான் என்னத்தை சொல்கிறீங்க அந்த அக்கா அப்படி இல்லாமல் சொன்னாங்க என்கிட்ட பேசுகிறப்ப நல்ல தேன் ஊத்துற மாதிரி இல்லை பேசுனாங்க ஆ பேசுனாளா அப்படி தான் பேசுவா நல்ல பாழைப்படத்தில் ஊசி இறக்குற மாதிரி இல்லை பேசுவா அத்தை நீங்கள் சொல்கிறத என்னால் கொஞ்சம் கூட நிரம்ப முடியலத்த இன்னுமே பாருங்கள் இந்த அக்கா ஏதாவது ஒரு வார்த்தை இதை பற்றி சொல்லட்டும் அதுக்கப்புறம் இந்த காஞ்சனா யாருன்னு அவங்க பார்ப்பாங்க காஞ்சனா அவகிட்ட கொஞ்சம் அமைதியாக போயிட்டால் போதும் உடனே தலைமையில் ஏறி உட்காந்து ஆடுவோம்மா சரியா அப்பப்போ அவளை தட்டி வை அத்தை நீங்கள் சொல்லிட்டீங்களே இனிமேல் இந்த காஞ்சனாவோட ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க அது இருக்கட்டுமா என்னமா வீடு மணக்கிற மாதிரி செய்கிறேன் என்ன சாப்பாடு செய்கிறனே தெரியல என்னம்மா அது தே அதுவா நானே புதுசா ஒரு சமையல் கண்டுபிடிச்சிருக்கேன் தெ அதுக்கு பேரு பால் ரசம் என்னதே பால் ரசமா அது என்ன தெரியாது பால் ரசம் நாமத்த இப்போதிக்கே பாலில் இஞ்சி பூண்டு துளசி அது இதுன்னு என்னென்னமோ போட்டு டீ போட்டு கொடுக்கானுங்க அதான் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் நாமையா மழைத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு பாலில் குடிக்க கூடாது தான் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் தெஸ்ஸு பால் ரசம் நீங்கள் ஒரு வாய் குடிச்சு பார்க்குறீங்களா

எதி உனக்கு பின்னாடி வந்தவ தா வந்து நிற்கிறாள் சீமையிலேருந்து வந்த மாதிரி சிலுக்காட்டம் ஆட்டிக்கிட்டு நிற்கிற பாரு அவ உன்னைய பற்றி எல்லா பொல்லாத்தையும் என்னென்ன சொல்கிறா தெரியுமா அதானே பார்த்தேன் ஏன்டா பாம்பு பம்பு தானே எதி தா அத்தை போய் சொல்கிற நினச்சிட்டியா உன்னை தாண்டி எதி இப்படி உன் தலை மறைஞ்சதான் தெரியும் உன்னைய பற்றி என்னென்னமா சொல்கிறா தெரியுமா ஆ கோவம் வருது கோவம் வருது நான் கூட அப்படி இல்லை நான் என்னமோ இவ்வளோ ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி இல்லை பேசிக்கிட்டு இருக்காளுங்கன்னு நினச்சேன் ஆனால் உள்ளுக்குள்ளே இப்படியா எரியிற நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு கிடக்காலுங்க அக்கா உங்களுக்காக நான் ஒரு புது டிஷ் செஞ்சுருக்கேன் வாங்கக்கா வந்து சாப்பிடுங்க என்னத்தையும் காஞ்சனா ரொம்ப திமரா இந்த வீட்டுக்கு என்னோட முன்னாடி வந்தே பின்னாடி வந்தியா நீ செஞ்சு கொடுத்து தான் சாப்பிடணும் எனக்கு என்ன எழுதிருக்கா என்ன அக்கா இப்போ எதுக்கு தேவையில்லாத பேசுறீங்க சி உங்ககிட்ட வந்து கொடுக்க வந்த பாருங்க என்னையும் சொல்லணும் என்னடி சீங்குற என்னை பார்த்தா உனக்கு என்ன சீ மாதிரியா இருக்கு அக்கா அக்கா நல்ல நடிப்பு நடிச்சுக்கிட்டு பின்னாடி போய் என்னென்ன பேச்சு பேசிருக்க என்னக்கா கிட்ட ரொம்ப பேசுறீங்க நீங்க மட்டும் என்னவா தங்கச்சி தங்கச்சி என்று சொல்லி என் கூட குழஞ்சி இருந்துட்டு என் மேக்கப் பொருள் வாங்கி போட்டுக்கிட்டு என்ன பத்தி என் மாமியா கிட்ட இல்லாதையும் பிள்ளாதையும் சொல்லிருக்கீங்க ஓ இப்போ அவங்க உங்க மாமியார் ஆயிட்டாங்களா அன்னைக்கு அந்த கிழவிய பத்தி அம்புட்டு பேச்சு பேசுனீங்க அது என்ன டீ கேண்டி இப்படி நடு வீட்டுல கடந்து அடிச்சுக்கிறீங்க நீ தாட்டி என்னமா நான் புருசன் சம்பாரிச்சு குடுக்கறதுனா இங்க ஆத்த வீட்டுல கொண்டு சேக்கறன்னு சொன்னியா ஏ அப்ப நான் ஓசில வாங்கிட்டு நீ சொல்லியாட்டி யார பத்த ஓசில வாங்கிட்டு என்ன பார்த்தா சொல்றீங்களா இது நீங்க வாழை வந்து ஊடுங்கட்டி விடுடி நடு வீட்டுல கலந்து அடிச்சு கலக்கிக்கிட்டி யார் என்ன சொன்னாலும் என்கிட்ட சண்டை போடாதடி நீ என் கூட பிறத்து தங்கச்சி மாதிரி சொன்ன ஆனா நீ இப்படி இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடி

அம்மா ரெண்டு பேரும் ஒன்று கூடி மர்மம் ஆட்டை என்னன்னா காமிக்குங்கா ரெண்டு பேருக்கும் சண்டையா மூட்டி விடுது இன்னைக்கு அந்த கிளவி பாண்டே உடைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதுக்கு அடுத்து போடுற வீடியோஸை நீங்க உடனே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆள்னு செட் பண்ணிக்கோங்க உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி நடந்ததுன்னா மறக்காம உங்க மாமியார் பேரை கமெண்ட் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஜெகன் ஸ்ரீமதி வக்சலா மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அருண் பிரியா அவர்களுக்கு இனிய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்